மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் சுகர் எடுத்துருக்குறேன். அது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டுறேன். இதை இப்போ கேஸ் ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் லெமன் ஸ்கின் துருவி போட்டுக்கலாம். நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் போட்டது உள்ளட்டு கசந்துடும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு பவுல் 4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணிக்கு நம்ம 50 கிராம் ஆட் பண்ணோம் சுகர். இப்போ 4 கப்பு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையும் இப்போ கேஸில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இந்த சிரப் பற்றி கலர் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிரப் கூட கொஞ்சம் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூட வறுத்து பிடிச்சி சீரக பொடி 1/4 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெப்பர் பொடி லைட்டாக 1 பிஞ்ச். அப்புறம் இது கூட கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக 1/4 ஸ்பூன் போதும். சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிரப் கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். இந்த சிரப் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதில் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணிடலாம். 2 போர்ஷனாக டிவைட் பண்ணியாச்சு. ஒன்றில் நான் க்ரீன் கலரும் ஒன்றில் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ 2 கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச புதினா சிரப்பை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லெமன் புதினா சிரப்பையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் நான் ஆல்ரெடி சப்ஜா ஊற போட்டு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிரப்பை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். புதினா லெமன் சிரப் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் நார்மல் வாட்டர். கடைசியாக கொஞ்சம் ஐஸ்கேப் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சம்மர்க்கேற்ற கூல் ட்ரிங்க்ஸ். வீட்டில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. கடையில் 1 கிளாஸ் 50-60 ரூபா கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். இந்த சிரப் எல்லாமே நம்ம மொத்தமாக பண்ணி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் வச்சுங்களா, நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.